அண்ணாமலைக்கு முடிவு கட்டிய சைலேந்திரபாபு சென்னையில் திடீர் பரபரப்பு, அதிர்ச்சியில் பாஜகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது தமிழகத்தில் உள்ள பல்வேறு தலைவர்களை விமர்சித்தே பிரபலமாகி முதல்வராகிவிடலாம் என்று கனவு காணும் அண்ணாமலைக்கு சரியான சவுக்கடி கொடுத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த வகையில் திருவாரூரில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவாரூர் தேரோடும் வீதிகளில் ஒன்றான தெற்கு வீதியை டாக்டர் கலைஞர் சாலை என பெயர் மாற்றப்படுவதாக நகர்மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெற்கு வீதியில் உள்ள நகராட்சி அலுவலகம் முன்பு பாஜக சார்பில் நேற்று முன்தினம் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமை வகித்தார். இந்த நிலையில் திருவாரூரில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அண்ணாமலை உள்ளிட்ட கூட்டத்தில் கலந்து கொண்ட பல பாஜகவினர் மீது திருவாரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை எனவும், திராவிட மாடல் ஆட்சி குறித்தும் தொடர்ந்து முக்கிய தலைவர்கள் குறித்தும் மேலும் தினம் தினம் புதிய பிரச்சனைகளை கிளப்பி அவதூறு பரப்பி பல்வேறு தலைவர்களை விமர்சித்தே முதல்வராகிவிடலாம் என்று கனவு காணும் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தலைவர்களின் கோரிக்கையாகவே இருந்தது. அதன்படி அண்ணாமலை மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தியது, போராட்டக்காரர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் பேசுவது போன்ற அண்ணாமலை மீது தொடர்ந்து வழக்குகள் பாய்ந்தது. இதன் காரணமாகவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று கருதி சைலேந்திர பாபுவை களத்தில் இறக்கி இந்த வழக்கு குறித்து விசாரித்து அண்ணாமலையை காவல்துறையை சுற்றி வளைத்து கைது செய்ய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த விஷயம் தெரிந்த தமிழக பாஜகவினர் அதிர்ச்சியடைந்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அண்ணாமலையின் அரசியல் வாழ்க்கைக்கு முடிவு கட்டிய சைலேந்திர பாபு, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.